ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற லெசன் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல 16th யூனிட்டா கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் லெசனோட புக் பேக் 1 மார்க் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஜிபரலின்ஸ் காஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ, ஷார்டனிங் ஆஃப் ஜெனட்டிக்கலி டால் பிளான்ட்ஸ், பி, எலாங்கேஷன் ஆஃப் டுவார்ஃப் பிளான்ட்ஸ், சி, ப்ரமோஷன் ஆஃப் ரூட்டிங், டி, எல்லோயிங் ஆஃப் யங் லீவ்ஸ். இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் பி, எலாங்கேஷன் ஆஃப் டுவார்ஃப் பிளான்ட்ஸ். அதாவது என்னென்னா மொத்தம் வந்துட்டு 5 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தா ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ், ஜிபர்லின்ஸ், அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். இதில் வந்துட்டு ஆக்சின், சைட்டோகனின்ஸ், அதுக்கப்புறம் ஜிபர்லின்ஸ், இது மூணும் வந்துட்டு பிளான்ட் க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக சொன்ன அப்சிசிக் ஆசிடும் எத்திலினும் வந்துட்டு பிளான்ட் க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுற ஹார்மோன்ஸ், அதாவது தடுக்கிற ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட் க்ரோத்தை தடுக்கிற ஹார்மோன்ஸ் அப்படி பார்த்தா ஜிபர்லின் வந்துட்டு ஒரு பிளான்ட் க்ரோத் ஹார்மோன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தா இந்த குட்டி குட்டி பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டு சடனாக ரைஸ் ஆக க்ரோத் ஆகிறதுக்கு, எலாங்கேஷன் ஆஃப் டுவார்ஃப் பிளான்ட்ஸ், இதுக்கெலாம் வந்துட்டு அது யூஸ் ஆகுது. செகண்ட் க்வெஸ்சன், த ஹார்மோன் விச் ஹேஸ் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் அப்பிக்கல் டாமினன்ஸ் இஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ, சைட்டோகைனின், பி, ஆக்சின், சி, ஜிப்ரிலின், டி, எத்திலின். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஆக்சின். அப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தா இப்போ நம்மளுக்கு ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்ல பட்ஸ் நம்மளுக்கு நிறைய க்ரோ ஆகும் தெரியும். பட்ஸ்னால் சின்ன சின்ன முட்டுலாம், அதாவது அந்த பிளான்ட்டோட டிப்பில் இருக்கிற பட்டு பேர் வந்துட்டு அப்பிக்கல் பட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முனையில் இருக்கிற உச்சியில் இருக்கிற பட்டு பேர் அப்பிக்கல் பட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்பிக்கல் பட்டு க்ரோ ஆகும்போது என்ன ஆகும்னா அதில் வந்துட்டு ஆக்சின் வந்துட்டு நிறைய செக்ரெட் ஆகும். இந்த அப்பிக்கல் பட் க்ரோ ஆகிறதுனால என்ன ஆகும்னா லேட்ரல் பட்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற மற்ற பட்ஸுக்கெலாம் வந்துட்டு சரியாக வந்துட்டு நியூட்ரியன்ஸ் போய் சேராது. இந்த க்ரோத் ஆஃப் அப்பிக்கல் பட் வந்துட்டு லேட்ரல் பட்டோட க்ரோத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். இதுதான் வந்துட்டு அப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் இந்த அப்பிக்கல் டாமினன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஆக்சின் என்ற பிளான்ட் ஹார்மோன்னால தான். இந்த டிப்பில் வந்துட்டு ஆக்சின் என்ற பிளான்ட் ஹார்மோன் செக்ரிட் ஆகுது. இதுதான் வந்துட்டு லேட்ரல் பட்டோட க்ரோத்தை வந்துட்டு சப்ரஸ் பண்ணுது. அப்போது வந்துட்டு அப்பிக்கல் டாமினன்ஸில் பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கிற ஹார்மோன் எதுன்னு கேட்டால் ஆக்சின். தேர்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஹார்மோன்ஸ் இஸ் நேச்சுரலி நாட் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ, 2,4-D, பி, GA3, சி, ஜிபர்லின், டி, IAA. இதில் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா லாஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, GA3, ஜிபர்லின், IAA, இது மூணுமே வந்துட்டு நேச்சுரலி அக்கரிங் ஹார்மோன்ஸு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் 2,4-D மட்டும் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு ஆக்சின்ஸ், நேச்சுரலாக செக்ரெட் ஆகிற ஆக்சின் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ் பண்ணுற ஆக்சின்ஸ் பேர் தான் இந்த 2,4-D சொல்கிறது. அதனால் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் க்வெஸ்சன், அவீனா கோலியோப்டைல் டெஸ்ட் வாஸ் கண்டக்டட் பை டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ, டார்வின், பி, என் ஸ்மித், சி, பால், ஆப்ஷன் டி, FW விண்ட். இந்த அவீனா கோலியோப்டைல் என்ற பிளான்ட் மேலே வந்துட்டு டெஸ்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தா FW விண்ட். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அவர் வந்து என்ன டெஸ்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தா இவரு தான் வந்துட்டு அந்த பிளான்ட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆக்சின்னு ஒரு ஹார்மோன் இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. அதுக்கு ஆக்சின் பேர் வச்சதும் அவர் தான். ஆக்சின்க்கு மீனிங் வந்துட்டு டு க்ரோ அப்படின்னு அர்த்தம். அவர் அந்த பிளான்ட்டோட டிப்பை கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வரதான்னு செக் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி இந்த ஆக்சினை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஃபிஃப்த் க்வெஸ்சன், டு இன்க்ரீஸ் த சுகர் ப்ரொடக்ஷன் இன் சுகர் கேன்ஸ் தே ஆர் ஸ்ப்ரேட் வித் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ, ஆக்சின், பி, சைட்டோகைனின், சி, ஜிபர்லின்ஸ், டி, எத்திலின். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஜிபர்லின்ஸ். இந்த ஜிபர்லின்ஸ் வந்துட்டு அந்த சுகர் அந்த சுகர் கேன்ஸ் மேலே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடும்பொழுது அது வந்துட்டு அதோட ஹைட் வந்துட்டு நல்லா அதிகமாக்கும். அப்படி அது ஹைட் அதிகமாக்கிறதுனால அதில் கிடைக்கிற சுகர் ப்ரொடக்ஷனும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் க்வெஸ்சன், LHS செக்ரீட்டட் பை. ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ, அட்ரீனல் கிளாண்ட், பி, தைராய்ட் கிளாண்ட், சி, ஆன்டீரியர் பிட்யூட்ரி, டி, ஹைப்போதலாமஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஆன்டீரியர் பிட்யூட்ரி. இந்த LH ஹார்மோன்னா என்னன்னு பார்த்தா லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்மோன் வந்துட்டு
மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸுக்கும் செக்ரீட் ஆகிறதுக்கும் அதே மாதிரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் செக்ரீட் ஆகிறதுக்கும் வந்து ரொம்பவே ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹார்மோன் தான் வந்துட்டு ஃபீமேலுக்கு வந்துட்டு ஓவிலேஷனை காஸ் பண்ணுற ஹார்மோன். இது இது எங்கே செக்ரீட் ஆகும்னு பார்த்தா ஆன்டீரியர் பிட்யூட்ரி. செவன்த் க்வெஸ்டின், ஐடென்டிஃபை த எக்ஸோக்ரைன் கிளாண்ட். ஆப்ஷன்ஸ் அறிய பிட்யூட்ரி கிளாண்ட், பி அட்ரீனல் கிளாண்ட், சி சலைவரி கிளாண்ட், டி தைராய்டு கிளாண்ட். நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம், எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு ஒன்று, எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு ஒன்று. எக்ஸோக்ரைன் கிளாண்ட் எல்லாத்துக்குமே டக்ட் இருக்கும், அதாவது அங்கே செக்ரீட் ஆகிற ஹார்மோன்லாம் வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்கு ஒரு பாத் ஒன்று இருக்கும், டக்ட் மூலயமா தான் அது செக்ரீட் ஆகுது. அதாவது ஹார்மோன் செக்ரீட் ஆச்சுன்னா அது வந்து பிளட்டோட கலந்து பிளட் ஸ்ட்ரீம் வழியாக தான் வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸ்க்கெலாம் போகும். அப்படி பார்த்தா இதில் வந்துட்டு சலைவரி கிளாண்ட் மட்டும்தான் வந்துட்டு எக்ஸோக்ரைன் கிளாண்ட், மீது எல்லாமே எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸு. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தா ஸ்வெட்டு கிளாண்டு, இந்த சலைவரி கிளாண்டு, மியூக்கஸ் கிளாண்ட், இது எல்லாமே வந்துட்டு எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸோட இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். எயித் க்வெஸ்டின், விச் ஆர்கன் ஆக்ட் அஸ் போத் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் ஆஸ் வெல் அஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ பான்க்ரியாஸ், பி கிட்னி, சி லிவர், டி லங்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பான்க்ரியாஸ். பான்க்ரியாஸ் தான் வந்துட்டு எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் பண்ணுது, எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் பண்ணுது. அதோட எக்ஸோக்ரைன் போர்ஷனில் தான் வந்துட்டு பான்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரீட் ஆகுது, அந்த ஜூஸ் தான் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். எண்டோக்ரைன் கிளாண்டில் வந்துட்டு எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து எதை ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்றதால் அதில் வந்து ரெண்டு ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ் செக்ரீட் இருக்கும். அந்த ஆல்ஃபா செல்ஸ் வந்துட்டு குளுக்கோஜன் செக்ரீட் ஆகிறதுக்கும், பீட்டா செல்ஸ் வந்துட்டு இன்சுலின் செக்ரீட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதனால பேங்க்ரியாஸ் வந்து போத் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னு சொல்கிறாங்க. நைன்த் க்வெஸ்டின், விச் ஒன் இஸ் ரெஃபர்ட் அஸ் மாஸ்டர் கிளாண்ட். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ பீனியல் கிளாண்ட், பி பிட்யூட்ரி கிளாண்ட், சி தைராய்ட் கிளாண்ட், டி அட்ரினல் கிளாண்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்டை வந்துட்டு எதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்துட்டு அதர் பார்ட் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான் அதர் பார்ட்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். பிட்யூட்ரி கிளாண்டுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸு. மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது பிட்யூட்ரி கிளாண்டில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ். அதனால் இதை வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அல்ல, ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், டேஷ் காசஸ் செல் எலாங்கேஷன், அப்பிக்கல் டாமினன்ஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் அப்சிஷன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆக்சின். ஆக்சின் தான் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அப்பிக்கல் டாமினன்ஸ்க்கு காரணமாக இருக்குது, செல் எலாங்கேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிவென்ட்ஸ் அப்சிஷன், அப்சிஷனை தடுக்குது. அப்சிஷன்னா என்னென்னா வந்துட்டு அது வந்து பிளான்ஸோட ஒரு கேரக்டர் மாதிரி, அதாவது இலைலாம் வந்து பழுத்துடுச்சுன்னா செடியிலேருந்து தானாகவே கீழே விழும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து பிளான்ட்லேருந்து தானாகவே கீழே விழுறது தான் வந்துட்டு அப்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே விழுறதுலேருந்து தடுக்கிறது வந்துட்டு இந்த ஆக்சின் தான். இது வந்து ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் மாதிரி. செகண்ட் க்வெஸ்டின், டேஷ் இஸ் எ கேஷியஸ் ஹார்மோன் இன்வால்வ் இன் அப்சிஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் அக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரூட் ரைப்பனிங். இது கரெக்ட் ஆன்சர் எத்திலின். எத்திலின் தான் வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அப்சிஷன் ஆஃப் ஆர்கன்ஸ், அதாவது பிளான்ட்ல இருக்கிற லீவ்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அதுலேருந்து கீழே விழுறதுக்கு காரணமாக இருக்கிற ஹார்மோன். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக பழுக்கிறதுக்கும் இந்த எத்திலின் தான் ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் க்வெஸ்டின், டேஷ் காசஸ் ஸ்டொமேட்டல் க்ளோஷர். கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்சிசிக் ஆசிட். இந்த அப்சிசிக் ஆசிட் வந்து ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் போது வந்துட்டு பிளான்ட்லேருந்து நிறைய வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக வெளியேறாமல் தடுக்கிறதுக்கு அந்த ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகும். இந்த ஸ்டொமேட்டல் க்ளோஷரை வந்து நடத்துறதே எதுன்னு பார்த்தா இந்த அப்சிசிக் ஆசிட் தான். ஃபோர்த் க்வெஸ்டின், ஜிபரலின்ஸ் இன்டியூஸ் ஸ்டெம் எலாங்கேஷன் இன் டேஷ் பிளான்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ரோசெட். ஃபிஃப்த் க்வெஸ்டின், த ஹார்மோன் விச் ஹேஸ் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் அப்பிக்கல் டாமினன்ஸ் இஸ் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் சைட்டோகைனின். அதாவது என்னென்னா, இந்த சைட்டோகைனின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம அப்பிக்கல் பட் இருந்துச்சுன்னா வந்துட்டு அது வந்து லேட்ரல் பட்டோட க்ரோத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்பிக்கல் பட்னா அந்த ஒரு பிளான்ட்ல டிப்பில் இருக்கிற பட்டு, லேட்ரல் பட்ஸ்னால் கீழே இருக்கிற பட்ஸு. இந்த அப்பிக்கல் பட்டில் ஆக்சிஜன் செக்ரீட் ஆகிறதுனால அது வந்துட்டு லேட்ரல் பட்டோட க்ரோத்தெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது.
ஆனால் இந்த சைட்டோகைனின் என்ன பண்ணுனாக்க அப்பிக்கல் பர்டு இருந்தாலும் லேட்ரல் பர்டை வந்துட்டு ப்ரமோட் பண்ணும். அப்போ வந்து அப்பிக்கல் டாமினன்ஸ்க்கு இது நெகட்டிவ் எஃபெக்டாக இருக்குது. அப்பிக்கல் பர்டு இருந்தாலுமே லேட்ரல் பர்டோட க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறது எதுன்னு கேட்டால் இந்த சைட்டோகைனின் ஹார்மோன் தான். சிக்ஸ்த் குவெஸ்டின், கால்சியம் மெட்டபாலிசம் ஆஃப் த பாடி இஸ் கண்ட்ரோல்டு பை டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் பேராதார்மோன். நம்ம உடம்புல வந்துட்டு கால்சியம்லாம் ரெகுலேட் பண்ணுறது, கால்சியம் லெவலை ரெகுலேட் பண்ணுறது, அது கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்க்கறது, மெட்டபாலிசத்துக்கு கால்சியமை யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தா பேராதார்மோன். செவன்த் குவெஸ்டின், இந்த ஐலெட்ஸ் ஆஃப் லேங்கர் ஹான்ஸ் பீட்டா செல்ஸ் செக்ரீட் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் இன்சுலின். நம்மளே சொன்ன மாதிரி பேன்க்ரியாஸ் வந்து போத் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் ஆகுது. அதில் எண்டோக்ரைன் போர்ஷனில் வந்துட்டு எதனால் மேட் ஆகியிருக்கும்னு பார்த்தா ஐலெட்ஸ் ஆஃப் இந்த லேங்கர் ஹான்ஸ்னு சொல்கிறது, ஐலெட்ஸ் ஆஃப் லேங்கர் ஹான்ஸ். இதில் ரெண்டு செல்ஸ் இருக்கும், ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ். ஆல்ஃபா செல்ஸ் வந்துட்டு குளுக்கோஜனை செக்ரேட் பண்ணும், பீட்டா செல்ஸ் வந்துட்டு செக்ரீட் பண்ணுறது என்னென்னு கேட்டால் இன்சுலின். எயித் குவஸ்டின், த க்ரோத் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்ட் கிளாண்ட் இஸ் கண்ட்ரோல்டு பை டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், டிஎஸ்ஹெச்னு சொல்லுவாங்க. தைராய்ட் கிளாண்டோட க்ரோத் அண்ட் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹார்மோன் தான். நைன்த் குவஸ்டின், டிக்ரீஸ்டு செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் இன் த சில்ட்ரன் லீட்ஸ் டு டேஷ். கரெக்ட் ஆன்சர் கிரெட்டினிசம். சில்ட்ரனுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸ்க்கு பேர் கிரெட்டினிசம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் குவஸ்டின், ஆக்சின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு காலமில் வந்து கோலியோப்டைல் டிப்பு, அந்த டிப்பில் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எஃப்டபிள்யூ வெயின்ட் வந்துட்டு அங்கிலாண்டோட டிப்பில் ஆக்சின் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அதனால் அது ஒரு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா அப்பிக்கல் டாமினன்ஸ். இந்த ஆக்சின் இருக்கிறதுனால தான் அப்பிக்கல் டாமினன்ஸ் நடக்குது. அப்பிக்கல் டாமினன்ஸ்னா என்னென்னா அப்பிக்கல் பட் வந்து லேட்டர் பட்டோட க்ரோத்தை வந்துட்டு சப்ரஸ் பண்ணுறது தான் அப்பிக்கல் டாமினன்ஸ். செகண்ட் குவஸ்டின், எத்திலின். எத்திலின் வந்து ஃப்ரூட்ஸ் பழுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கேஸு, அதனால எத்திலின் கரெக்ட் ஆன்சர். ஒன்று ஃப்ரூட்ஸ், இன்னொன்று ரைப்பனிங். தேர்ட் குவஸ்டின், அப்சிசிக் ஆசிட். அப்சிசிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா அந்த செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்சிஜனில் ஒன்று செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ், அதாவது செடியில் இருக்கிற இலையெல்லாம் வந்துட்டு எல்லோ கலரில் மாறி அது இலையெல்லாம் பழுத்து போய் கீழே விழும், அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் கீழே விழும். அதனால இது கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு அதோட குளோரோபிளாஸ்ட், க்ரீன் கலரில் இருக்கிற குளோரோபிளாஸ்ட்டை வந்துட்டு எடுத்துட்டு அதை எல்லோயிஷாக மாற்றிட்டு அதை அப்சிஷன் பண்ண வைக்கிறது வந்துட்டு இந்த அப்சிசிக் ஆசிட் தான். ஃபோர்த் குவஸ்டின், சைட்டோகெனின். இது சைட்டோகைனின், இந்த ஹார்மோன் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா கோகோனட் மில்கில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்டோகைனின் வேறு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா செல் டிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது சைட்டோகைனின் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் தான். இல்லை காலம் ஏல வந்துட்டு ஹார்மோன்ஸோட நேம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்மோன்ஸோட டிஸ்ஃபங்க்ஷன்னால் என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்றத காலம் பியில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குவஸ்டின், தைராக்சின். இது கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன டிசீஸ் வரும்னு பார்த்தா சிம்பிள் கோய்டர். செகண்ட் வந்து இன்சுலின். இன்சுலின் வந்துட்டு செக்ரேஷன் கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து டயபிட்டிஸ் மெல்லிட்டிஸ். தேர்ட் குவஸ்டின், பேராதார்மோன். இதோட டிஸ்ஃபங்க்ஷன்னால் நமக்கு வர்றது என்னென்னா டெட்டனி. டெட்டனினா என்னென்னா வந்துட்டு மசில்ஸ் பாசம், இந்த மசில் சதப்பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தசை பிடிப்பு, அதுதான் டெட்டனி. ஃபோர்த் குவஸ்டின், க்ரோத் ஹார்மோன். இதோட டிஸ்ஃபங்க்ஷன்னால நமக்கு என்ன டிசீஸ் வரும்னா ஆக்ரோமெகலி. இது வந்து என்னன்னா எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன். அதாவது இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து எக்ஸஸாக செக்ரேட் ஆகுறதுனால அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட கை, கால், தலை இதெல்லாம் வந்துட்டு அப்நார்மலான ஒரு சைஸில் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், அதுதான் ஆக்ரோமெகலின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் குவஸ்டின், ஏடிஹெச். ஏடிஹெச் ஏதோ டிஸ்ஃபங்க்ஷன்னால வர டிசஸ் என்னன்னு பார்த்தா டயபிட்டிஸ் இன்ஸ்பிடஸ். நெக்ஸ்ட் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். எ பிளான்ட் ஹார்மோன் கன்சர்ன்ட் வித் ஸ்டிமுலேஷன் ஆஃப் செல் டிவிஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் நியூட்ரியன்ட் மொபிலைசேஷன் இஸ் சைட்டோகைனின். திஸ் இஸ் ட்ரூ. செகண்ட் குவஸ்டின், ஜிபரிலியன்ஸ் காஸ் பார்த்தனோ கார்பி இன் டொமேட்டோ. திஸ் இஸ் ஃபால்ஸ். பார்த்தனோ கார்பினா என்னென்னா வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் இல்லாமலே சீட்லெஸ் ஃப்ரூட்டை வந்து இன்டியூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பார்த்தனோ கார்பி. இது எது இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சின்ஸ் தான் வந்துட்டு இந்த பார்த்தனோ கார்பியை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் குவஸ்டின், எத்திலின் ரிட்டார்ட் செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். திஸ் இஸ் ஃபால்ஸ். எத்திலின் ஹேஸ்டன் செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அதாவது
செனசென்ஸை வந்து ஏற்படுத்துறதே வந்துட்டு எத்திலின் தான். இந்த ஃபோர்த் குவஸ்டின், எக்ஸாப்தால்மிக் கோய்டர் இஸ் டியூ டு த ஓவர் செக்ரேஷன் ஆஃப் தைராக்சின், திஸ் இஸ் ட்ரூ. ஃபிஃப்த் குவஸ்டின், பிட்யூட்ரி கிளாண்ட் இஸ் டிவைடட் இன்டு ஃபோர் லோப்ஸ், திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு டூ லோப்ஸ். சிக்ஸ்த் குவஸ்டின், ஈஸ்ட்ரஜன் இஸ் செக்ரேட்டட் பை கார்பஸ் லூட்டியம், திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் ஆஃப் ஓவரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் குவஸ்டின், அசர்ஷன், அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகைனின் டு மார்க்கெட்டட் வெஜிடபிள்ஸ் கேன் கீப் தெம் ஃப்ரெஷ் ஃபார் செவரல் டேஸ். ரீசன், சைட்டோகைனின்ஸ் டிலே செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் அதர் ஆர்கன்ஸ் பை மொபிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. செகண்ட் குவஸ்டின், பிட்யூட்ரி கிளாண்ட் இஸ் ரெஃபர்ட் அஸ் மாஸ்டர் கிளாண்ட். ரீசன், இட் கண்ட்ரோல்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். திஸ் இஸ் ட்ரூ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷனிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது பிட்யூட்ரி கிளாண்ட், அதனால தான் அதை மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் குவஸ்டின், டயபிட்டிஸ் மில்லிட்டஸ் இன்க்ரீசஸ் பிளட் சுகர் லெவல்ஸ். ரீசன், இன்சுலின் டிக்ரீசஸ் த பிளட் சுகர் லெவல். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. டயபிட்டிஸ் மில்லிட்டஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா டிஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் தான் வந்துட்டு டயபிட்டிஸ் மில்லிட்டஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.